வணக்கம். சோனி சமையலில் இறால் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் 3, தக்காளி 2, இறால் 3/4 கிலோ, சீரக சம்பா ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுமா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், பாதாம் முந்திரி 2ம் அரை மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா, மல்லி இலை தேவையான அளவு, தயிர் 1/4 கப், பச்சை மிளகாய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 5 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பிரியாணி பவுடர் அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: மல்லி 2 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் 5, பட்டை கிராம் தேவையான அளவு, ஜாவித்ரி 1, மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன். பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மசாலா ஐட்டத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும் தேவையில்லை. 2 நிமிஷம் வறுத்தா போதும். வறுத்தாச்சு, இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இது கூலானோன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி, பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கணும். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமானோ யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இறாலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இறால் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்திலேயே நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை கிராம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியனும் சேர்த்துக்குவோம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ஆனியனில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம்.
இஞ்சிப்பூண்டு விழு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மல்லி இலை, புதினா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி பவுடரை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1 கப் ரைஸ் சேர்த்துருக்கோம். 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் சேர்த்துப்போம். இப்போ மூடிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சுக்குவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை 5 நிமிஷம் குறைவாக வச்சுக்குவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாதம் 80% நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க இறாலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். தோசைக்கல்லில் நம்ம தம் வச்சுக்குவோம். மல்லி இலை, புதினா சேர்த்து அது மேலே உங்களுக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. தம் வைக்கிறதுக்காக நான் அலுமினியம் பாயில் பேப்பர் எடுத்திருக்கேன். யார் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். நல்லா அதை அமைக்க விட்டுட்டு மேலே மூடி எடுத்து மூடிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சுக்கலாம். மூடி வச்சாச்சு. இதை ஏர் போகாமல் நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் செஞ்சு பார்ப்போம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.